வடகிழக்கு பருவமழை காரணமாக குளத்தூர் பகுதி முழுவதும் வெள்ளக்காடாய் காட்சி அளிக்கிறது. முதலமைச்சரின் தொகுதியில் வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மின்சாரம் இன்றி குளத்தூர் கண்ணப்பன் தெரு மக்கள் தவிக்கின்றனர். குளத்தூர் பகுதியில் உள்ள கண்ணப்பன் தெருவில் அனைத்து சாலைகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளதுடன் சாக்கடை நீரும் கலந்து வருவதால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஒரு சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் பலரும் வீடுகளை பூட்டிவிட்டு வேறு இடத்திற்கு சென்றுள்ளனர். தொடர் மழையால் திருவொற்றியூர் கார்கில் நகர் பகுதியில் மழைநீர் இடுப்பளவுக்கு தேங்கியுள்ளது. இதனால் வெளியே வர இயலாமல் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் கடைகளுக்கு செல்வதற்காக தெர்மோகோல் மீது ஏறி சவாரி செய்கின்றனர். இரவு நேரங்களில் பூச்சிகள் பாம்பு உள்ளிட்டவை வீடுகளுக்குள் செல்வதால் மக்கள் இரவு நேரம் கூட தூங்க முடியாமல் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். சென்னையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மழை பெய்வதால் தண்டையார்பேட்டை குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இங்குள்ள திருவள்ளூர் குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் இன்னும் மழை நீடித்தால் மழைநீர் வீட்டுக்குள் புகுந்துவிடும் என அச்சம் தெரிவித்தனர். அப்பகுதியில் மழைநீர் வடிகால் பணி சரியாக கட்டப்படவில்லை என குற்றம் சாட்டினர். அரசு அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி நிர்வாகிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஒரு ஒரு வருஷமும் அந்த மழை டைம்ல முட்டி கால அளவுக்கு தண்ணி நிக்கதான் செய்யுது. பேருக்கு வராங்க, பாக்குறாங்க, போறாங்க, அவ்வளவுதான். ஆனால் தொடர்ச்சியாக தண்ணி இப்படிதான் நின்று இருக்கு. இது ஏன்னா நம்மளுக்கு டெய்லியும் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நான் இங்க திருவள்ளூர் நகர்ல வந்து 4 மாசம் தான் ஆகுது. இங்க இவ்வளவு தண்ணி தேங்கும்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாம தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இப்ப ஏன்னா எங்க குழந்தைங்களை கூட்டிட்டு நான் இங்க வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு வண்டி போக முடியல, குழந்தைங்க நடந்து போக முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் கூட ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. எனக்கு தெரியாது இவ்வளவு தண்ணி நிற்கும், இதுக்கு உடனே சொல்யூஷன் எடுப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். ஆனா அவங்க இப்பதைக்கு எடுக்கிற மாதிரி தெரியல. இன்னும் தண்ணி நின்றுட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள வராத ஸ்டேஜ் வரைக்கும் இப்ப இருக்கு. இதுக்கப்புறம் மழை நல்லா பெஞ்சதுன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள தண்ணி வரும். அந்த ஒரு நாள் மழைக்கு கண்டிப்பா தண்ணி வரும். குழந்தைங்க அவ்வளவு குழந்தைங்க இருக்கணும் போது கொஞ்சம் பார்த்து ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பெரம்பூர் பேரக் சாலையில் மழைநீர் சாலையில் வெள்ளம் போல் காட்சியளித்தது. இதனால் வேறு வழியின்றி நடுரோட்டில் செல்வதால் பாதசாரிகள் மீது வாகனங்கள் மோதும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பெரம்பூர் பேரிஸ் ரோட்ல தண்ணி நின்றுட்டே இருக்குது. பள்ளத்தை வேற தோண்டி விட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆட்டோ கூட போக முடியல. ஜனங்கள்லாம் பள்ளத்தில் உளுந்து உளுந்து போறாங்க, காலை விட்டுறாங்க. கை கால் போயிடுச்சுன்னா யாருப்பா அவசதப்படுறது? காலையில் கூட பேப்பர் பார்த்தேன். பேப்பர் பார்க்கும்போது எல்லாமே நாங்கள் 78% வந்து எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. பட் இந்த சைடு மட்டும் என்னதான் பாவம் பண்ணுச்சுன்னே தெரில. விவி கோயில் ஸ்ட்ரீட்டு, அந்த அங்காளம்மன் கோயில் தெரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு எப்படி தண்ணி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ தண்ணி இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, மழை வந்திருக்கு அப்போ தண்ணி இருக்க தான் செய்யும் சொல்லுவாங்க. ஓகேங்க, மழை இருக்கட்டும், தண்ணி இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு வண்டி போகிற அளவுக்காவது இருக்கணும்ல. இப்போ வண்டி பாருங்க, வண்டிலாம் மாட்டிக்குது, எங்களால் நடந்து போக முடியல, எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு தெரியல. அதுக்குன்னு இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. நாலாவது கேம் கார்டனில் இடுப்பு வரலாம் தண்ணி இருக்குது. நாங்கள் பசியோட புள்ள குட்டியோட இப்போ இருக்க இடம் இல்லாமல் தவிக்கிறோம். ஓட்டு மட்டும் கேட்குறீங்கள, எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து பூந்து கேட்குறீங்களே, இதெல்லாம் செய்யலாம் இல்லை, வெளியே கூட வர முடியல. ஒரு டீ கூட இல்லை எங்களுக்கு, அப்படியே சாவுறோம் நாங்கள் அப்படியே புள்ள. இதனிடையே பல்லாவரத்தில் இருந்து திருநீர்மலை செல்லும் பிரதான சாலையான பம்பல் நாகல்கேணி பகுதியில் கொட்டும் மழையில் தார் சாலையை நெடுஞ்சாலைத்துறையினர் சீரமைத்தனர். மழைக்கு நடுவே சேதமான சாலையை சீர்படுத்திய நெடுஞ்சாலைத்துறையினரை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்தனர். கொட்டு மழையில் தார் ஜல்லி போட்டு சீரமைத்தால் நீண்ட நாட்கள் நீடிக்குமா என வினவினர். இதனிடையே சென்னை வியாசர்பாடி, கொடுங்கையூர், எருக்கஞ்சேரி, எழில்நகர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவொற்றியூர் மணலி விரைவு சாலையில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதனால் கலைஞர் நகர், ஜோதி நகர், சத்தியமூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகினர்.